ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி விரதத்தை நியாயமாக அனுஷ்டித்து எல்லா நலன்களும் பெற்ற வள்ளலான் முகுந்தனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முகுந்தன் யார் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முகுந்தனின் கதையிலே இன்னொரு ஆன்மீக விளக்கமும் அடங்கி இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. திரு கைலாய மலையில் ஒரு சமயம் சிவபெருமான் ஒரு வில்வ மரத்தின் அடியில் அமர்ந்து சிவகாம சுந்தரிக்கு சிவ அகமங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த வில்வ மரத்தின் மீது இருந்த ஒரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து இறைவன் மீது வீசிக்கொண்டிருந்தது. சிவபெருமான் அதனை பொருட்படுத்தாமல் சிவகாமங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த குரங்கோ விளையாட்டாக மேலும் மேலும் வில்வ இலைகளை பறித்து இறைவன் மீது வீசிக்கொண்டே இருந்தது. அதை கண்ட பார்வதி தேவி சற்று கோபத்துடன் அந்த குரங்கை பார்த்தாராம். தேவியின் சீற்றத்தை புரிந்து கொண்ட பரமேஸ்வரன் பார்வதியை நோக்கி, பார்வதி, ஏன் சினம் கொள்கிறாய்? எல்லா உயிர்களும் நம் குழந்தைகள்தானே, அவற்றின் செய்கைக்காக நாம் கோபம் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாராம். நம் குழந்தையான இந்த குரங்கு நம் மீது இட்டது வில்வம்தானே, பரவாயில்லை என்று சினம் தனிய சொன்னாராம். அம்பிகையின் திருப்பார்வை பெற்றதனால் அஞ்ஞானம் நீங்க பெற்று மெய்ஞானம் பெற்ற குரங்கோ மரத்திலிருந்து கீழே இறங்கி அம்மையப்பனின் திருவடி தொழுவ செய்ததாம். அடியேன் அறியாது செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றதாம். அதை கேட்ட ஈசன், குரங்கே கவலை வேண்டாம், நீ என் மீது இட்டது வில்வம்தானே, நீ வேடிக்கையாக இட்ட போதும் இனி என்னை வில்வத்தால் அர்ச்சதித்தவர் என்னருள் பெற்று எல்லா நலன்களும் பெறுவார் அப்படின்னே சொன்னாரா. அதன்படி நீ சிவ புண்ணியம் செய்ததால் நீ மண்ணுலகில் அரசனாக பிறந்து சிறந்த செல்வ நலன்களை அனுபவிப்பாயாக என்று வரமும் அளித்தாராம். ஆனால் அந்த குரங்கு, தந்தையே வேண்டாம், நான் இந்த கைலாய மலையிலே ஒரு புழுவாக வேண்டுமானாலும் வாழ்கிறேன், மானிட பிறவி மட்டும் வேண்டாம் என்று அழுது புலம்பியதாம். அதற்கு சிவபெருமான், வானரமே, செய்த துன்பங்களை நுகர்கிற இடம் மண்ணுலகம், ஆகவே நீ உயர்ந்த குலமான அரிச்சந்திர குலத்தில் பிறந்து சக்கரவர்த்தியாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கணம் வாழும்போது எமது குமாரரான முருகனின் பக்தனாக வாழ்வாய், கந்த சஷ்டி விரதங்களை முறையாக அனுஷ்டித்து மேலும் புண்ணியம் ஈட்டி கைலாய மலைக்கு மீண்டும் வருவாய் என்று அருளும் தந்திருக்காரு. அதன்படி முசுகுந்தன் என்ற அரசனாக பிறந்து கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து முருக பக்தியில் சிறந்து விளங்கியதோடு சஷ்டி விரதத்தையும் கடைபிடித்து கைலை பெருவாழ்வு பெற்றாராம். குரங்கு அறியாமல் இறைவன் மீது வில்வ இலைகளை வீசியதை மன்னித்ததோடு இறைவன் அன்று முதல் வில்வ அர்ச்சனையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாரு. அதனால் இன்னும் சிவாலயங்களில் வில்வத்தால் அர்ச்சனை செய்கிறார்கள் அனைத்து பக்தர்களும்.